உயிரியல் கட்டுப்பாட்டு முறைங்கிறது வந்து இங்கே வந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுல செய்கிறத விட நேரடியாக களப்பயிற்சி கொடுத்ததில் ரொம்ப அனுபவம் வாய்ந்ததாக இருந்தது, சரியாக இருந்தது. அதுக்கு ஒரு பாடல் என்ன சொல்லான்னா, மூப்பிலா குமரி வாழ்க்கை முனைவிழா அரசன் வீரம், காப்பிலா விளைந்த பூமி கரையிலா இருந்த ஏரி, கோப்பிலான் கொண்ட கோலம் குருவிலான் கொண்ட ஞானம், ஆப்பிலா சகடு போல அழியும் என்று உரைக்கலாமே அப்படின்னு ஒரு பாடல் வந்து விவேக சிந்தாமணி புத்தகத்தில் இருக்குது. எனது பெயர் முருகேசன், அப்பா பேர் சேவிக்கவுண்டர். நான் தைலானூர் கிராமம் அயோத்தியா பட்டணம் வட்டாரத்தில் பிளாக்கில் இருந்து வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே இயற்கை விவசாயம் கடந்த 14 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயிற்சி அயோத்தியா பட்டணம் வட்டார வேளாண்மை அலுவலர்களிலிருந்து எங்களுக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் இங்கு வந்து நாங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டோம். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அனைத்து முறையான உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் நம்ம இதுவரைக்கும் வந்து நாங்கள் மூலிகை பூச்சி விரட்டி இப்படி தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு முறைங்கிறது வந்து இங்கே வந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கிறதில் செய்கிறத விட நேரடியாக களப்பயிற்சி கொடுத்ததில் ரொம்ப அனுபவம் வாய்ந்ததாக இருந்தது, சரியாக இருந்தது. அதுக்கு ஒரு பாடல் என்ன சொல்லான்னா, மூப்பிலா குமரி வாழ்க்கை முனைவிழா அரசன் வீரம், காப்பிலா விளைந்த பூமி கரையிலா இருந்த ஏரி, கோப்பிலான் கொண்ட கோலம் குருவிலான் கொண்ட ஞானம், ஆப்பிலா சகடு போல அழியும் என்று உரைக்கலாமே அப்படின்னு ஒரு பாடல் வந்து விவேக சிந்தாமணி புத்தகத்தில் இருக்குது. அதாவது மூத்தோர் இல்லாத குமரி பிள்ளையினுடைய வாழ்க்கை, முனைவிலா அரசன் வீரம், எதிரி இல்லாத ராஜாவினுடைய வீரம், காப்பிலா விளைந்த பூமி காவல் காக்காத விளையிற பூமி, கரை இல்லாத இருந்து ஏரி கரை இல்லாத இருக்கிற ஏரி, கோப்பிலான் கொண்ட கோலம் ஒண்ணுமே இல்லாத அடிக்கிற டம்பம், குருவிலான் கொண்ட ஞானம், அதுதான் முக்கியமான பாயிண்ட், குருவி இல்லாத கத்துக்கிற வித்த, இதெல்லாம் ஆப்பில்லாத சகடு போல, ஆப்புன்னா அச்சாணி சகடுன்னா வண்டி, அச்சாணி இல்லாத வண்டியை கடைசி போய் சேராது. அந்த மாதிரி நாம வந்து நேரடி பயிற்சி கிடைச்சதுனால இதுக்கு வந்து நன்றி. எது அதனால வந்து விளையாடட்டும். 2 பாயிண்ட் போதும். எந்த ஒரு பயிராக இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு தடவை பலதானிய பயிர் விதைப்பு, ஜீவாமிரதம், 15 நாளோ 20 நாளோ ஒரு மாசத்துக்கு ஒரு தரமோ. எல்லாரும் சொல்லுவாங்க 10 கிலோ சாணி 10 கிலோ மூத்திரம் அப்படிம்பாங்க. கிலோவெல்லாம் அளக்க வேணாம் விவசாயிங்க. ஒரு மண்ணுப்பட்டி நம்ம தட்டுப்பட்டியில் சாணி அள்ளிட்டு போறதுல ஒரு மண்ணுப்பட்டி சாணி, ஒரு கூடம் மூத்திரம், பசுமாட்டு மூத்திரம், நாட்டு மாடு இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா இருக்கிற மாட்டு மூத்திரத்தை எடுத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இரு விதையிலை மாவுனா இந்த துவர மாவு அவர மாவு அப்படிங்கிற மாதிரி தான் இருவிலை மாவு, ஒரு 2 கிலோ இனிப்பு, 2 கிலோ வெல்லம். அதாவது வெல்லமே போடணுங்கிறதுல நம்ம வீட்டில் பனம்பழம் இருந்தாலும் ஒரு 7-8 பழத்தை போட்டு போடலாம், பப்பாளி பழம் பழுத்தா இருந்தாலும் 5-6 பழத்தை கசக்கி விடலாம், கொய்யாப்பழம் இருந்தாலும் கசக்கி விடலாம். இனிப்பும் அந்த மாவு பொருளும் சேர்ந்தால் அந்த நொதிப்பு திறன் வந்து சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிரும் மூத்திரத்தில் இருக்கிற நுண்ணுயிரும் பல்லுயிராக பெருகிடும். ஒரு 2 நாள் 3 நாள் 200 லிட்டர் பேரலுக்கு இவ்வளோ தான் தேவை, மீதி தண்ணி கலந்துக்கலாம். இதை கலக்கி விட்டுட்டு இலைவெளியாகவும் வடிகட்டி ஒரு டேங்க்கு 1 லிட்டரோ 2 லிட்டரோ கலக்கலாம். இதில் இயற்கையாக வழி கட்டுப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டாலும் ஒன்றும் பயிர் ஒன்றும் வெந்து போயிடாது, ஒன்றும் சுட்டுடாது, இது போதும். இது வந்து 2 வகையில் நமக்கு நன்மை தருது தெளிப்பு ஜீவாமிரதம். ஒன்று, பயிர் மேலே நம்ம மொண்டுக்கிட்டு அப்படி பக்கெட்டில் மொண்டுக்கிட்டு தெளிக்கக்குள்ள ஸ்ப்ரே பண்ணால் வந்து பயிருக்கு மட்டும்தான் போடும், கீழே போகாது. பக்கெட்டில் மொண்டுக்கிட்டு நம்ம வாசலுக்கு சாணி தரைக்கிற மாதிரி எப்படி தெளிச்சோம்னா பயிர் மேலே பட்டு கீழே நிலத்தில் விழுந்துடும். பயிர் மேலே பட்ட உடனே இந்த பூச்சிகள் தாக்குதல் குறையின்னா அந்த வாசனைக்கு ஓடி போயிடும், சாப்பிட முடியாது. அதனால் வந்து பயிர் மேலே தெளிக்கிறோம். கீழே விழுந்தோன்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் அதை எடுத்துக்குது, அதனுடைய கழிவை வெளியிடுது, அதனால் பயிர் வந்து நல்லாயிருது. அதனால் வந்து இந்த பயிர் மேலே வந்து தெளிக்கிறது தான் வந்து சிறந்த முறைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதனால் அப்படி செஞ்சிட்ருக்கிறேன். பலதானிய விதைப்பு ஏன் விதைக்கிறோம்? பலதானிய விதைப்புன்னா ஒரு 20 வகை இருக்குதுங்க. தானிய வகைகளே 4, சோளம் 1 கிலோ, கம்பு 1/2 கிலோ, தினை 1/4 கிலோ, சாம 1/4 கிலோ. பயிர் வகையில் 4, உளுந்து 1 கிலோ, பச்சைப்பயிர் 1 கிலோ, தட்டைப்பயிர் 1 கிலோ, கொண்டக்கடலை 1 கிலோ, எண்ணெய் வித்தில 4, எள்ளு 1/2 கிலோ, நிலக்கடலை 2 கிலோ, சூரியகாந்தி 2 கிலோ, ஆமணக்கு 2 கிலோ, வசந்தால் உரப்பயிர் தக்கப்பூண்டு 2 கிலோ, சணப்பு 2 கிலோ, நரிப்பயிர் 1/2 கிலோ, கொள்ளு 1 கிலோ, நறுமண பயிரில் 4, கடுகு 1/2 கிலோ, வெந்தயம் 1/2 கிலோ, சீரகம் 1/2 கிலோ, கொத்தமல்லி 1 கிலோ. இது வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு. இதில் நம்ம 20 தேடிட்டு இருக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிறதோ இல்லை கிடைக்கிறதோ ஒரு 10 வகை கலந்து விரைச்சோம்னா அதெல்லாம் ஒரு சுலபமாக கிராமத்தில் சொல்கிற மாதிரி என்ன பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும் அந்த தலையெல்லாம் பார்க்கறது காட்டில். இது ஏன் விதைக்கணும் பலதானிய விதைப்பு அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம இப்போ ஒரு 40 பேர் இருக்கிறோம். இப்போ ஒன்றே சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். ஆனால் இது 40 பேரும் ஹோட்டலுக்கு போய் உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கோங்க, வித்தியாசமான உணவை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி
நம்ம மண்ணில் இருக்கிற மண்புழு தான் கண்ணுக்கு தெரியும். மண்புழு இல்லாத நுண்ணுயிர்கள் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. ஒரு தாவரம் எடுத்துக்கிறது வந்து நீங்க போடுற உரத்தையோ எருவையோ எதையுமே எடுத்துக்கிறது கிடையாது, இலைய தலையும் எடுத்துக்கிறது கிடையாது. அப்போ அந்த இலை தலையை வந்து சாப்பிட்றதுக்குன்னு அந்த நுண்ணுயிர் மண்ணுயிர் மண்புழுலாம் இருக்குது இல்ல, அதனுடைய கழிவு தான் வந்து தாவரம் எடுத்துக்குது. இந்த இதை வந்து ஒரு உணவு வளையம்னு சொல்லலாம். மேல்மட்டத்தினுடைய கழிவு கீழ்மட்டத்தினுடைய உணவு. அப்படின்னா இப்போ நம்ம கழிவு, மிருக கழிவு, பறவைகள் கழிவு இதெல்லாம் நம்ம நிலத்துல இடுறோம். நிலத்துல இடும்போது மண்ணில் இருக்கிற நுண்ணீர் வந்து அதெல்லாம் எடுத்துக்குது. அதாவது மண்புழு மற்ற நுண்ணீர்லாம் அதை விரும்பி சாப்பிட்டு அதனுடைய கழிவு வெளியிடுது. மண்புழு உரம்னு சொல்றோம்ல அது மாதிரி தான், மண்புழு உரங்கிறது அது தான். இப்போ அந்த மாதிரி கழிவு வெளியிடும் போது அந்த கழிவு வந்து பயிர் எடுத்துக்குது. பயிரினுடைய கழிவு தான் இலையத்தலை, பயிர், கொட்டை, தானியம், பழங்கள் இதெல்லாம். அந்த கழிவை நாம் எடுத்துக்கிறோம், மிருகம் எடுத்துக்கிறோம். நம்ம கழிவை மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் எடுத்துக்குது, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் கழிவை பயிர் எடுத்துக்குது, பயிரினுடைய கழிவை நாம்பளும் விலங்குகள் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு உணவு வளையம். இதில் ஒன்று கட்டானாலும் இது வந்து இயற்கை விவசாயத்திலிருந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து இந்த இந்த முறையில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்காக தான் பலதானிய பயிர் விதைக்கணுங்கிறது. அந்த ஒவ்வொரு நுண்ணுயிரும் ஒவ்வொருக்கு தேவையானதை சாப்பிட்டு வெளியிடும். உதாரணத்துக்கு இப்போ ஆலா மரத்துக்கு அடியில் போய் நம்ம நின்று பார்த்தோம்னா அந்த பழங்கள் விழுந்த பின்னாடி முளைச்சிருக்க செடியை பார்த்தோன்னா அவ்வளோ கருகருன்னு இருக்கும். காரணம் பலதரப்பட்ட பறவைகள் வந்து உட்காந்து அது சாப்பிட்டு அதனுடைய எச்சம் ஒன்று ஒவ்வேறு மாதிரியாக இருக்கும். அதை ஒரு ஒரு எச்சத்துலேயும் ஒவ்வொரு நுண்ணுயிர் இருக்கும். அந்த நுண்ணுயிர் கீழே விழுந்து அந்த ஆலாமரத்தை இலை விழுந்து அந்த பழமும் விழுந்து மக்கி போன பின்னாடி அந்த அடியில் வர செடி கொடிகள் பார்த்தா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இன்றளவும் மலை மேலே கரட்டு மேலே இருக்கிற புளியா மரம், மாமரம், நெல்லி மரம், கிளா மரம் இதெல்லாம் யாரும் உரம் போடலை, யாரும் தண்ணி ஊற்றலை, யாரும் நுண்ணூட்டம் கொடுக்கல, யாரும் மருந்தடிக்கலை. இன்னி வரைக்கும் அதனுடைய சுவை மாறாமல் கொடுத்துட்டு இருக்குதுன் காரணம் என்னன்னா அதனுடைய கழிவு அதே எடுத்துக்குது. அதனுடைய கழிவில் கீழே விழுகிற கழிவில் மழை பெஞ்சா துளுக்குது, காய்ச்சல் வந்தால் மழை இலையெல்லாம் கொட்டுது, அந்த இலை அங்கேயே கிடக்குது. மழை பெஞ்சோன்னா அந்த நுண்ணுயிரில் மக்குது, சாப்பிட்டு மக்குது, அதை அப்படியே அந்த மரம் எடுத்துக்குது, சுவையான காய்கனிகள் கொடுக்குது. அதனால் அந்த கதை அந்த பலதானி பயிர் விதைக்கணும்னு சொல்கிறது. இதில் இன்னொரு கடைசி ஒரு வார்த்தை என்னென்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவ்வளோ தான் படித்த அதிகாரி இன்னைக்கு 100,000 சம்பளம் ஆனாலும் விவசாயி இருந்தாலும் வேலை வேலைக்கு 10 மாத்திரை எடுத்துக்கிட்டு சாப்பிட்றது வந்து ஒரு சரியான ஆரோக்கியமான நிலை இல்லை. அப்போ இந்த நோய் வரத்துக்கு காரணம் முக்கியமாக ஒரு 70% நம்ம சாப்பிட்றது. அப்போ சாப்பிடாத இருக்க முடியாது. 30% வந்து இடம், பொருள், தட்பவெப்ப நிலை அதுக்கு தகுந்த மாதிரி வருது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமாக இருந்தால் நோய்கள் வராது. அப்போ சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த தானியங்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்கணும். அந்த தானியங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த தானியத்தை விளைவிச்ச பயிர்கள் செடிகள் ஆரோக்கியமாக இருந்திருக்கணும். அந்த பயிர்கள் செடிகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த மண் ஆரோக்கியமாக இருந்திருக்கணும். அப்போ அந்த மண் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இயற்கை விவசாய முறையில் ஐயாங்க இவங்க சொல்லி கொடுத்த மாதிரியும் இலை தலை, மாட்டு சாணம், ஏரி வண்டல் மண், கரும்பாலை கழிவு இந்த மாதிரி போட்டு நம்ம வளப்படுத்தி நுண்ணுயிர்களை பெருக்கி அதனுடைய கழிவுல தாவரம் வளர்ந்து அந்த தாவரத்தில் வர இலை காய்கனிகளை நாம் பறித்து சாப்பிட்டு நல்ல உணவு ஆரோக்கியமாக சாப்பிட்டா நோய் நொடிகளை அதை வாழலாம். அதுக்காக தான் இந்த இயற்கை விவசாயம் செய்யணும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அதனால் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் செய்யாத இருக்கிறீங்களும் கூட இயற்கை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாரும் நடைமுறை எடுத்துங்க. நம்ம விளைவிச்சு கொடுக்குற தானியங்கள் காய்கறி தான் வந்து நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. அதனால் எல்லாரும் கொஞ்சம் இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இந்த வாய்ப்பளித்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.